ஹாய், இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய நாளா வந்து நீங்க கேட்டுட்டு இருந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்றது, அதாவது நான் எப்படி பண்றேன் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா, பிளவுஸ். எந்த பிளவுஸ் வந்து நம்ம அளவெடுத்து ஸ்டிச் பண்ண போறோமோ அந்த பிளவுஸ் வந்து எடுக்கணும். நான் வந்து இந்த பிளவுஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா என்னன்னா, மெயினா வந்து டேப். இந்த பிளவுஸை வந்து நீட்டாக வந்து அளந்து வந்து மார்க் பண்ணதுக்கு வந்து டேப் தேவை. ஸோ வந்து டேப் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து ஒரு சிசர் எடுத்திருக்கேன். அப்புறமா இதை வந்து நியூஸ் பேப்பரில் தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டி ஒரு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். அப்புறமா நியூஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது மார்க் பண்ணி ஃப்ரேமில் போடுவோம். அதுக்காக வந்து லைனிங்கும் அந்த மெயின் கிளாத்தை வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ப்ராப்பராக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அது வந்து ஃப்ரேமில் போடுவோம். அதுக்காக அந்த ஃப்ரேமை வந்து எடுத்திருக்கேன். இவ்வளோ திங்ஸ் தான் வந்து நம்ம பேசிக்காக மார்க் பண்ணுறதுக்கு வந்து தேவை. ஸோ இவ்வளோத்தையும் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளவுஸை வந்து இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு பிளவுஸோட ஹைட்டை தான் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம். பிளவுஸோட ஹைட்டை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, டேப் இந்த மாதிரி எடுத்து இந்த ஷோல்டர் எண்டில் இருந்து கீழே இந்த மாதிரி எடுத்து பிளவுஸோட ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி வச்சுருக்கணும். இந்த பிளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 14 இன்ச் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஷோல்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2.5 இன்ச்சும் 1 பாயிண்ட் வந்து கூடுதலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரோட இந்த ஹைட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் நெக்கோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி தான் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி பிடிச்சி பேக் நெக்கோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளவுஸ் அப்படியே திருப்பி ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6.25 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக் இந்த ரெண்டையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்ம் ஹோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, பிளவுஸை இந்த மாதிரி இந்த ஹேண்ட் இது மாதிரி வச்சு இந்த ஷோல்டரில் இருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் எப்படி பார்க்கும்போது 8 இன்ச் வருது. இந்த மாதிரி ஆர்ம் ஹோலை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளவுஸோட மொத்த சுற்றளவு எப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, இந்த லாக்கு மாற்ற இந்த இதை வந்து அப்படியே விட்டுறணும். இதுக்கு இந்த பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணணும். இப்படி பிடிச்சி நெக்ஸ்ட் இங்கே இருந்து இந்த ஆர்ம் ஹோலுக்கு இந்த மாதிரி பிடிக்கணும். அப்புறமா இதில் இருந்து இந்த மாதிரி பிடிச்சி வந்து மெஷர் பண்ணணும். 40 இன்ச் மேலே வருது, அதாவது 40.5 இன்ச் பக்கத்தில் வருது. ஸோ இவ்வளோ இந்த வந்து மெஷர் பண்ணி மொத்தமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோத்தையும் நோட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நியூஸ் பேப்பரில் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி வந்து 2 மடிச்சு வந்து போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு டேப்பில் வந்து நம்ம மெஷர் பண்ண ஒவ்வொரு அளவையும் வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த பேப்பரில். ஃபஸ்ட்டு வந்து என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, கழுத்தோட அகலம் வந்து, அதாவது கழுத்தோட அந்த விரிவு வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண போகிறோம். நமக்கு அந்த பிளவுஸில் வந்து எவ்வளவு இருந்து அப்படின்னா 2 இன்ச்சு வந்து இருந்து ஆரி ஒர்க் பிளவுஸுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2.5 இன்ச் வந்து ஸ்கெட்சில் வந்து மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் நெக் தான் வந்து இப்போ வந்து நான் மார்க் பண்ணுறேன். பேக் நெக்கோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும். இந்த எண்டில் இருந்து பேக் நெக்கோட ஹைட் எவ்வளோ இருந்து அப்படின்னா, நமக்கு 8 இன்ச் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ 8 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கழுத்து விரிவுக்கு அப்புறமா ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணணும். ஷோல்டர் வந்து எவ்வளோ இருந்து அப்படின்னா, நமக்கு வந்து 2.5 வந்து இருந்தது. நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
எக்ஸ்ட்ரா வந்து முக்கால் இன்ச் வந்து கூடுதலாக எடுப்போம். ஆனால் ஆரி ஒர்க் வந்து என்ன பண்ணுவோம்னா பிளவுஸை வந்து நம்ம அப்படியே திருப்பி வந்து மறைச்சி அடிச்சு எடுப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ச் வந்து நம்ம கண்டிப்பாக தேவை. ஸோ ரெண்டே கால் அதில் இருந்தனால நம்ம இப்போ வந்து மூணே கால் இன்ச் வந்து எடுக்கும். இதில் இருந்து மூணே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணி வந்து எடுக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்தை வந்து இந்த மாதிரி லைன் போட்டு வந்து எடுக்கணும். எதுக்காக லைன் போடுறது அப்படின்னா அப்போதான் வந்து கரெக்டான அந்த ஷேப் வந்து நம்ம கிடைக்கும். ஸோ ரவுண்ட் நெக் தான் வந்து பேக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த எண்டில் இருந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணி வந்து வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா உடம்போட அகலம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல வந்து மார்க் பண்ணணும். நமக்கு வந்து அதுல வந்து 45 பக்கத்துல இருந்து 45 கொஞ்சம் பிளஸ் அந்த மாதிரி இருந்து. ஸோ நம்ம இப்போ வந்து 10 இன்ச் வந்து இதுல எடுக்க போறோம். 10 இன்ச் இந்த மாதிரி எடுத்து அதை வந்து இதுல எப்படி மார்க் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இப்படி லைன் போட்டு அப்படியே விட்டுறணும். நெக்ஸ்ட் இங்க ஷோல்டர் வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதுல இருந்து இந்த லைனுக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ண போறோம். ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு இந்த பிளவுஸ்ல வந்து 8 இன்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட 1 இன்ச் வந்து கம்மியா வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணணும். இதுல இருந்து இந்த மாதிரி 7 இன்ச் வந்து எடுத்து அதுல வந்து ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து ஒரு பாக்ஸ் வந்து அதுக்கு போடணும். இந்த மாதிரி எடுத்து நெக்ஸ்ட் இங்க இருந்து இப்படி ஒரு பாக்ஸ் வந்து போட்டு இந்த பாக்ஸோட எண்ட்ல இருந்து 1.5 இன்ச் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி அதை நீட்டா இப்படி வளைச்சு வந்து இதுக்கு இந்த மாதிரி இங்க இருந்து இந்த மாதிரி வளைச்சு வந்து வரைஞ்சு வந்து எடுக்கணும். அப்புறமா ஓவரால் ஹைட் வந்து பிளவுஸ் வந்து நமக்கு 14 இன்ச் இருந்தது. ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து ஓவராலாக மார்க் பண்ணி முடிச்சுட்டேன். இனி இதை வந்து கட் பண்ணி வந்து எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து எதை கட் பண்ணுவோம் அப்படின்னா பேக் நெக்கை தான் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பொறுமையாக வந்து கட் பண்ணி வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எதை கட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்ம் ஹோல் தான் வந்து கட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிளவுஸோட ஹைட். இதுல வந்து ஒரு கட் வந்து இது மாதிரி போட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணி முடிச்ச அப்புறம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து பேக் நெக்கு, இது வந்து ஆர்ம் ஹோல், இது வந்து ஓவரால் ஹைட். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இதை வந்து இனி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆரி ஒர்க்கு வந்து எதில் போட போகிறோமோ அந்த கிளாத்தை நீட்டாக வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இதை வந்து அப்படியே தூக்கி நீட்டாக அதில் வந்து ட்ரா பண்ணி அதிலே வந்து ஆரி ஒர்க் வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேக் நெக் எப்படி வந்து கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்க்கும் ஹேண்டை வந்து அதே மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்திருக்கோம். நம்ம எந்த மெஷர்மெண்ட்ல எடுத்தோமோ
அந்த மெஷர்மெண்ட்ல தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். அப்புறமா இன்னொன்று வந்து கவனிக்கணும் என்னன்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கட் பண்ணும்போது கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். எதனால வந்து நெக்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா கால் இன்ச் விடுறோம் அப்படின்னா, அது வந்து அப்படியே வந்து நம்ம வந்து அடிச்சு மறைச்சு எடுக்கிறனால தான் வந்து நெக்கு வந்து எக்ஸ்ட்ரா கால் இன்ச் வந்து நம்ம விடுறோம். ஹேண்டுக்கு வந்து நம்ம அப்படி வந்து அடிச்சு மறைச்சு எடுக்க போறது கிடையாது. ஸோ அதனால வந்து கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நான் வந்து மொத்தமாவே இந்த பேட்டர்ல தான் வந்து எல்லா ஆரி ஒர்க்குமே மார்க் பண்ணி வந்து கட் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஏதாவது டவுட் வந்து இருந்து அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஃப்ரேம்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க கட் பண்ணி வச்சிருக்கிற வந்து பேப்பர்ஸை எப்படி அதில் வந்து ட்ரா பண்ண போறேன் அப்படிதான் வந்து பார்க்க போறோம். கிளாத்தை வந்து இந்த மாதிரிதான் வந்து எடுத்திருக்கேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்டுக்கு வந்து மெஷர் பண்ணி தனியா வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நாலா வந்து மடிச்சு வந்து எடுக்கணும். இது மாதிரி நீட்டா நாலா மடிச்சு போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து 11 இன்ச்சு தான் வந்து அவங்களுக்கு தேவை ஹேண்டுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எடுக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து 12.5 இன்ச் வந்து இதுல வந்து மார்க் பண்ணி வைப்போம். ஸோ ஹேண்டுக்கு வந்து கரெக்டா 12 இன்ச் வந்து மார்க் பண்ணி எடுத்த அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு வந்து இந்த கிளாத்ல இருந்து மெஷர் பண்ணி எடுக்கணும். ஸோ கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்து அதை இந்த மாதிரி வந்து போடணும். இந்த மாதிரி வந்து போட்டுட்டு ஒரு பக்கம் வந்து ஃப்ரண்ட் நெக் போட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக் நெக் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேண்டுக்கு எடுத்த வந்து கிளாத் எங்க இருக்கானா, இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த கிளாத்தோட லைனிங் வந்து இருக்கும். இந்த லைனிங்கை வந்து எந்த பக்கம் தேவையோ அந்த பக்கம் வந்து அடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து ஃப்ரேம்ல போட்டுட்டு அப்புறமா வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இந்த லைனிங் அடிச்சு போடுறதா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த லைனிங்கை வந்து இந்த மாதிரி ஒரு எண்ட்ல வந்து அடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரேம்ல, அதுக்கு அப்புறமா வந்து பேக் நெக்கை வந்து அதுல வந்து நான் வந்து டிரா பண்ண போறேன். கிளாத் வந்து ஜாயின் பண்ணி அடிச்ச அப்புறம் பாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரிதான் வந்து இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹேண்டுக்கு அந்த கிளாத் வந்து அப்படி போயிடும். நெக்ஸ்ட் இருக்கிற கிளாத்ல வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். ஃப்ரேமை வந்து இது மாதிரி அடியில் கொடுத்து கரெக்டா சென்டர் வந்து வர மாதிரி வந்து நம்ம கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே இதுல வந்து டைட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கிளாத்தை வந்து நீட்டா வந்து டைட்டா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்த அப்புறம் தட்டி பார்க்கும்போது அந்த சவுண்ட் வந்து கரெக்டா இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோலயே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம இப்ப டைட் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரிதான் வந்து டைட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்த அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நெக் வந்து ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த நெக்கை வந்து எடுக்கணும். இப்ப நான் வந்து பேக் நெக் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை அப்படியே வச்சு இந்த சென்டர் வர மாதிரி கரெக்டா வந்து நம்ம இது மாதிரி பிடிச்சி வந்து டிரா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணணும். லைட்டை நமக்கு போடுறதுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ரொம்ப லைட்டாக வந்து இது மாதிரி வந்து ட்ரா பண்ணி எடுத்தால் போதும்.
இப்போ பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கு. இதுலயே என்ன பண்ணலாம் அப்படினா இந்த லைனுக்கு இந்த பக்கத்துல இருந்து இப்படி ஆரி வர்க் போட ஸ்டார்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து இது அடிச்சு மறைச்சு எடுக்கும்போது வந்து கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல வந்து நமக்கு கிடைச்சிரும். நெக் வந்து இந்த மாதிரி தான் டிரா பண்ணனும். அப்படியே வந்து ஆர்ம் ஹோலே வந்து இதுல லைட்டா இப்படி பிடிச்சு வந்து மார்க் பண்ணி வந்து வச்சுக்கணும். ஆர்ம் ஹோல் வந்து எதுக்காக மார்க் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த புட்டான்ஸ் எல்லாம் போடுவோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பக்கம் இவ்வளோ இடத்துல வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்டிச்சிங் ஏற்ற மாதிரி கேப் வந்து விடுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஆர்ம் ஹோலை வந்து மெயினாக வந்து மார்க் பண்ணுறோம். பேக்ல நெக்கு கீழே இருக்க போர்ஷன்ல வந்து புட்டான்ஸ் வரும். ஸோ மீதி இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்து அதை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பிளவுஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து ஆரி ஒர்க் வந்து மார்க் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வந்து டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.